குட் மார்னிங். இன்னைக்கு ரொம்ப ஈஸி அண்ட் குவிக்கா ரொம்ப டேஸ்டியாவும் ஒரு லெமன் ஜிஞ்சர் ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணிய நல்லா கொதிக்க விடணும். தண்ணி கொதிச்சதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளிய கட் பண்ணி அதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் இஞ்சி துண்டை பொடி பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்ப நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்ல ஸ்மாஷரோ வச்சு அந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த ரசத்துக்கு நம்ம துவரம் பருப்பு வேக வச்சதை ஆட் பண்ணணும். நான் ஆல்ரெடி 1/4 கப் துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதை இப்ப ஆட் பண்ணிக்கலாம். இந்த துவரம் பருப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த ரசத்தை இன்னொரு பவுல்ல மாத்திக்கோங்க. இப்ப ஒரு 1/2 லெமன் எடுத்து அந்த லெமன் வாட்டரை ஃபுல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கணும் அந்த ரசத்துல. ஒரு 2 துண்டு லெமன் பீஸ கட் பண்ணி உள்ள போட்டுக்கோங்க. இப்ப தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதுல கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிட்டு தாளிச்ச நெய்யையும் பெப்பர் பவுடரையும் அந்த ரசத்துல ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணி தாளிச்சா ரசம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான லெமன் ஜிஞ்சர் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மதுஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.